நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து இஸ்லாம் மதத்துல முறைப்படி வந்து சேர்ந்தோம். ஆனா அதுல வந்து சேர்ந்த பின்னாடி நான் முறைப்படி போய் தொழுகிறேன், ஆனா 5 வேளை தொழுக முடியல, இல்ல ஒரு 2 வேளை 1 வேளை முடிஞ்சாலும் தொழுகிறேன் போய். இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நான் வந்து அந்த ஃபேக்டரி விட்டு சாயந்தரம் வர டைம்ல ஒரு பள்ளிவாசல் இருக்காங்க, அந்த பள்ளிவாசல வந்து நான் தொழுகிறதுக்கு அந்த 6:30 கரெக்டா இருக்கும். அந்த பள்ளிவாசல போய் கேட்டிருந்தேன், தொழுகலாமா இந்த மாதிரி நான் சேர்ந்திருக்கேன், பட் இன்னும் சுண்ணத்துன்ற விஷயம் பண்ணல, நான் தொழுகலாமான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி சுண்ணத்து பண்ணாம உள்ளே வரக்கூடாது, உள்ள வந்தா அது பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது, ஏன்னா இன்னொரு பள்ளிவாசல வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனசால ஏத்தினா வரலாம் அப்படின்னு. ஒரு பள்ளிவாசல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த சுண்ணத்துங்கிறது வந்து உங்க மார்க்கத்துல முக்கியமா செஞ்சுதான் ஆகணுமா? அதே மாதிரி செஞ்சாதான் உங்க இதுல வந்து சப்போஸ் ஒரு பேஜ் கேக்குறோம், கல்யாணம் ஆகணும்னா பொண்ணு கொடுக்குறாங்கன்னு வச்சுவாங்க, அது செஞ்சாதான் பொண்ணு கொடுப்பாங்களா? நல்ல அழகான கேள்விதான் இது. அதாவது அதுக்கு பேர் சுண்ணத்துங்கிறாங்க, அதாவது ஆண்களுக்கு வந்து அந்த உபரியாக இருக்கிற அந்த தோலை வெட்டி போடுறதுக்கு பேர் தான் சுண்ணத்து. எக்ஸ்ட்ரா உள்ள தோலை அது மூடி இருப்பதனால பல கேடுகள் வருதுங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது, ரொம்ப ஆரோக்கியமானது. மேலே நாடு அமெரிக்காவில கம்பல்சரியா பண்ணி அவங்க பண்ணிடுறாங்க, குழந்தைக்கு பண்ணி விட்டுருவாங்க. அமெரிக்காவில எல்லாம் குழந்தையா இருக்கும்போது பண்ணிடுறாங்க, இஸ்ரேல்ல பண்றாங்க, முஸ்லீம்கள் மட்டும் இல்ல யூதர்கள் பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் அமெரிக்காவில எல்லாம் கம்பல்சரியாவே குழந்தையா இருக்கும்போது பண்ணிடுறாங்க. நம்ம நாட்டிலாம் பழக்கம் இல்லை, அதனால விகாரமா தெரியுது. இந்த சுண்ணத்து என்பதற்கு முதல்ல இஸ்லாத்தில் உள்ள நிலை என்னன்னு கேட்டா, சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை ஒருவர் செயல்படுத்தினால் நன்மை உண்டு, செயல்படுத்த தவறினால் அவர் குற்றவாளியாக மாட்டார். இதுக்கு பேர் தான் சுண்ணத். இஸ்லாத்துல ஃபர்ளுன்னு ஒண்ணு இருக்கு, கட்டாய கடமைங்க, சுண்ணத்துன்னு ஒண்ணு இருக்கு. சுண்ணத்துன்னு சொன்னா அது சிறப்புக்குரிய நபி வழி, நல்லது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த கத்தனா செய்யறதுக்கு பாருங்க, விருத்த சேதனம்ங்கிறாங்களே, அது எப்படி சுண்ணத்துன்னு சொல்றோமோ, நகம் வெட்டுவது கூட சுண்ணத்து தான், நகம் வெட்டுவதற்கு கூட இஸ்லாம் சொல்லக்கூடியதுன்னு சுண்ணத்து தான். அதே மாதிரி இந்த அகுல் மயிர்களை நீக்கிக் கொள்வதற்கு அது கூட சுண்ணத்து தான். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் பண்ணுவதற்கு, ஏன்னா மலம் கழிச்சா மட்டும் தானே சுத்தம் பண்றாங்க, சிறுநீர் கழிச்சாலும் சுத்தம் பண்ணணும் இஸ்லாத்துல, சுத்தம் பண்ணுவதற்கு அது கூட சுண்ணத்து தான். அதே மாதிரியான ஒரு சுண்ணத்து தான் எது, இந்த ஹத்னான்னு சொல்லக்கூடிய சுண்ணத்துங்கிறோம், சுண்ணத்து பண்றதுங்கிறாங்களே அதுவும். அதனால அதை செய்தால்தான் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்பது கிடையாது, அது செய்வதால் அதற்குரிய நன்மையும் ஒரு சேர்த்து கிடைக்க போகுது, அவ்வளவுதான். அது செய்யல என்று சொன்னா அதுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கம்மி, அவர்கிட்ட இஸ்லாம் ஒரு உள்ளத்துல நுழைஞ்சதுல ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். அது பண்ணலன்றதுனால இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாருலாம் கிடையாது, அப்படி எந்த குரான் எந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்ட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அந்த மாதிரி எல்லாம் வலியுறுத்தி இஸ்லாத்தில் சேருவதற்கு அது ஒரு கம்பல்சரியான விதி என்று சொன்னதே கிடையாது, அது ஒரு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு நல்ல ஒரு திட்டம், அவ்வளவுதான். விரும்பியவர்கள் செய்து கொள்ளலாம், விரும்பாதவர்கள் செய்யாமலே முஸ்லீமாக இருக்கலாம். அதுக்கு பயந்து இஸ்லாத் வராமல் இருந்தாரு, இஸ்லாம் சரி நினைக்கக்கூடியவர்கள் அதுக்காக வேண்டி வந்துட்டு இருக்க வேண்டியதில்லை, தொழுகைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, சத்தனா பண்ணாதான் தொழுகணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனா ஒண்ணு நல்லா விளைவிக்கிறீங்க, அதுல வந்து பல வகையான நன்மைகள் இருக்கு. இப்ப நீங்க சிறுநீர் கழிச்சிடுறீங்க, சிறுநீர் கழிச்சவனும் அந்த தோல் பகுதி மூடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்பவுமே நீங்க விளைவிக்கணும், மனிதனுக்கு உள்ள இருக்கு பாருங்க, என்ன அசுத்தம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது, உள்ளுக்குள்ளதான் மலத்தை சுமந்துகிட்டு இருக்கும். அதனால இப்ப நாற்றம் எடுத்து வெளியெல்லாம் பரவியா போயிடுது, உள்ளுக்குள்ள அந்த சேஃப்டி கடவுள் பண்ணி வச்சிருக்காரு, உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உள்ளுக்குள்ள சிறுநீர் இருக்குது. 3 நாள் கழிச்சு சிறுநீர் அடைக்கிட்டு சிறுநீர் கழிச்சா கூட அதுல புழுக்கள் நெளியாது, வெளியில கழிச்சு ஒரு டப்பாவில குடிச்சு 2வது நாள் புள்ளு நினைக்கும். அது உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு கடவுள் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க சிறுநீர் கழித்த பிறகு அதில் சில சொட்டுக்கள் வந்து அந்த தோல்ல வந்து தேங்கி இருக்க சான்ஸ் இருக்கு, தேங்கி இருக்கும் கண்டிப்பா, முழுசாக வடியாது. அது தேங்கி இருக்கக்கூடிய நேரத்துல வெளியே வந்து விட்டாலே அதனால என்னவாகும், அதுல உள்ள சேஷ்டைகள்லாம் காட்ட ஆரம்பிக்கும், அந்த கிருமிகள் அந்த மாதிரியான சொறி சரங்கு எல்லாம் வருதுல, சைபால் எல்லாம் தேவைப்படும், அது மாதிரி உள்ளதுக்கு சைபால் ஜாலியம் லோசன் நம்ம போடுறோம் பாருங்க, இந்த மாதிரி மருந்துகள் எல்லாம் தேவைப்படக்கூடிய நிலைமையில போயிடும், படைய சுரி சரங்கு தேமல் இதெல்லாம் வந்துடும். அப்ப அந்த வந்து சுத்தம் பண்ணிடும் போது வெளியே வரக்கூடிய சிறுநீர் சுத்தங்கள் கம்ப்ளீட்டா சுத்தமாயிடுது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த விந்துக்கள் வெளிப்படும், அதுல ஒரு பகுதி ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டு இருந்து சொன்னா உறைஞ்சு போயிருந்து சொன்னா அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் வந்து அது பெரிய அந்த வீடுங்கிறாங்க பாருங்க,
அந்த மாதிரியான நோய்களை கொண்டு போய் விடும் சொல்லி இன்றைக்கு எல்லா சுகாதாரத்தில் உள்ளவங்களும் ஒத்துக்கிறாங்க. அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஒரு விகாரமா இருக்கு நினைக்க கூடாதுக்கா சொல்றேன். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் வந்து ஆண்களுக்கு வந்து விரைந்து கடிதமாயிரும், பெண்களுக்கு லேட்டாகும். பெண்களும் அந்த அவங்களும் அவங்களுக்கு உணர்ச்சி அடங்குற நேரத்தில் இவனுக்கு அடங்கினாத்தான் அது குடும்ப வாழ்க்கை. இல்லாட்டி அந்த பெண்களுக்கு அந்த வாழ்க்கை வெறுத்து போயிருக்கு. இதுதான் இயற்கையானது. எந்த ஒரு ஆணும் ஒரு மனைவியை திருப்திப்படுத்தலன்னு சொன்னா அது சரியா வராது. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த பண்ணாத ஒரு காரணம் என்னன்னு கேட்டா இந்த கூச்சங்களுக்கு அசிங்கமா இருக்கு நினைக்கூடாது சொல்லுறது சொல்லி ஆகணும். ஏன்னா அது வந்து முஸ்லீம் ஆகாட்டா கூட நீங்க எல்லாம் பண்ணணும் ஒரு ஆரோக்கியத்துக்காக வேண்டி. அவ்வளவு நல்ல விஷயம் சிலாத்துக்கு ரெண்டாவது விஷயங்க உங்கள் ஆரோக்கியத்திற்காக பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை ஒவ்வொருத்தரும் பண்ணி ஆகணும். சிலாத்துக்கு வர்ற ரெண்டாவது விஷயம் வராட்டால இதை பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு நல்ல விஷயங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த மனிதன் அந்த ஆணுடைய அந்த பகுதியில வந்து அடிக்கடி இந்த கூச்சம் ஏற்பட்டு ஆடைகள் மூலம் செய்யப்பட்டு அப்படி பண்ணும் பொழுது அவனால சீக்கிரத்தில் அவனுக்கு கடிதமாகாது. மூடியே வைத்திருக்கும் பொழுது லேசா அந்த உராய்ப்பு பட்டுச்சுன்னு வைங்களேன் உடனடியாக அந்த கூச்சம் தான் அதை உண்டாக்குது. கூச்சம் ஏற்படும் போது சீக்கிரமான கடிதமாகி போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. தமிழ் வாணன் அவர்கள் முஷ்டி மைதனம்னு ஒரு புத்தகம் தமிழ்ல எழுதியிருக்கிறார். முஷ்டி மைதனம்னு ஏன் அந்த பேரு அந்த மாதிரி சமஸ்கிருதத்துல கொடுத்திருக்காருன்னா அது தமிழ்ல மொழிபெயர்க்க அசிங்கமா இருக்கு. அதுக்காக வேண்டி முஸ்தின்னா என்ன மைதனம் என்ன கேட்டுக்கிறீங்க. முஸ்தி மைதனம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது தமிழ்வாணனுடைய எல்லா மணிமேகலை பிரசுரங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுல அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னா இந்த சுண்ணத்து செய்யற காரணத்தினால குடும்ப உறவுல வந்து ஆண்கள் கொஞ்சம் நீண்ட நேரம் கழித்தவர்களுக்கு கடிதமாகி ஆணும் பெண்ணும் சம நேரத்தில் அவங்க இன்ப அடைய முடியும் அந்த ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி பிறகு நன்மைகள் இருக்கு. அந்த நன்மைகளை உணர்ந்து என்ன செய்யணும் அதை அவர் செஞ்சு கொள்வது நல்லது. ஆனா ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் கிடையாது. முஸ்லீம் அல்லாத ஒருத்தரும் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாம இருந்துறாதே. முஸ்லீமா இல்லாட்டாலும் பண்ணலாம் அதுக்கு இது சம்பந்தம் கிடையாது. அதை பண்ணினாத்தான் முஸ்லீம் ஆக முடியும்ன்றது கிடையாது. அதை விளங்கிக்கிறேன். சரி இது கொஞ்சம் விசாரமா இருக்கிற மாதிரி பெண்கள் வருத்தப்பட்டு கூட சொல்ல வேண்டிய செய்து சொல்லுங்க. இதை இப்படித்தான் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு மூடி மாதிரி தான் சொல்லியிருக்கேன்.